Welcome to TN Students Guide. In this video, we will see the book bag 2 marks answers. தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் இந்த பாடத்திற்கான 2 marks answer big question answers இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க ஓரிரு வார்த்தையில் விடையளி பார்க்கலாம் first one ஒரு மகரந்த தூளிலிருந்து இரண்டு ஆண் கேமெட்டுகள் மற்றும் உருவாகிறது எனில் 10 சூல்களை கருவுறா செய்ய எத்தனை மகரந்த தூள்கள் தேவைப்படும் விடை வந்து பக்கத்துல எழுதிருக்க நோட் பண்ணிக்கோங்க 10 மகரந்த தூள்கள் அடுத்து செகண்ட் क्वेश्चन அதற்கான விடையும் இங்கே பக்கத்துல எழுதிருக்க பார்த்து எழுதிக்கோங்க சூல் முடி மூன்றாவது क्वेश्चनக்கான ஆன்சர் ஈஸ்ட் ஹைட்ரா ஈஸ்ட் வந்து தாவரம் ஹைட்ரா வந்து விலங்கினம் நான்காவது क्वेश्चनக்கான ஆன்சர் உருவாகும் கருவிற்கு ஊட்டம் அளிக்கும் அடுத்து ஐந்தாவது क्वेश्चनக்கான ஆன்சர் ஆக்ஸிடோஷன் 6th क्वेश्चन பாருங்க ஹயலூரானிடேஸ் 7th क्वेश्चनக்கான ஆன்சர் மே 28 அப்புறம் 8th क्वेश्चनக்கான ஆன்சர் குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்துதல் 9th क्वेश्चन பாருங்க கருவுறுதல் அதுக்கு வந்து அண்டநாளத்தில் ஆம்புலா பகுதி பதித்தல் கருப்பை இது வந்து ஓரிரு வார்த்தையில் விடையளி இதற்கான ஆன்சர் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க அடுத்து குருவினாக்கள் பார்க்கலாம் குருவினாக்கள்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க பிளனேரியாவை துண்டு துண்டாக வெட்டினால் என்ன நிகழும் இதற்கான விடை வந்து பக்கம் 241ல இருக்கு 241வது பக்கம் எடுத்துக்கோங்க அதுல கீழ பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு கீழ மீளுருவாக்கம் அப்படின ஒரு ஹெட்டிங் இருக்கா அதுல மூணாவது லைன்ல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க லாஸ்ட் மூணு லைன் இது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து பக்கம் 240ல இருக்கு 240வது பக்கம் எடுத்துக்கோங்க 240வது பக்கத்துல உடல இனப்பெருக்கம்னு ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல அத பாராகிராஃப் ஃபர்ஸ்ட் பாராகிராஃப் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினால செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது क्वेश्चन இரண்டாக பிளத்தல் பல்கூட்டு பிளத்தலிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது இதற்கான விடை இதற்கான விடையை பாருங்க ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க இதுதான் மூணாவது குருவினாக்கான ஆன்சர் அடுத்து நான்காவது क्वेश्चन மூ வினைவு வரையறு இதற்கான விடை வந்து பக்கம் 245ல இருக்கு 245வது பக்கம் எடுத்துக்கோங்க 245வது பக்கத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து மூணாவது பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க இங்க இருந்து இது வரைக்கும் இதுதான் நான்காவது குருவினாக்கான ஆன்சர் அடுத்து ஐந்தாவது क्वेश्चन பாருங்க பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரின் பண்புகள் எவை இதற்கான ஆன்சர் வந்து 244வது பக்கம் இருக்கு 244வது பக்கம் எடுத்துக்கோங்க அந்த பக்கத்துல பூச்சிகள் வலி மகரந்த சேர்க்கைன்னு ஒரு ஹெட்டிங் இருக்குங்களா அதுல மூணாவது லைன்ல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க இங்க மலர்கள் காணப்படும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஐந்தாவது क्वेश्चनக்கான ஆன்சர் ஆறாவது क्वेश्चन ஆண்களின் இரண்டாம் நிலை இனப்பெருக்க உறுப்புகளை கூறுக இதற்கான விடை வந்து 246வது பக்கத்துல இருக்கு 246வது பக்கம் எடுத்துக்கோங்க அதுல துணைப்பால் உறுப்புகள் அப்படினு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல ஆண்களில் அந்த பாராகிராஃப் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க இது ஆறாவது குருவினாக்கான ஆன்சர் ஏழாவது क्वेश्चन கொலஸ்ட்ரம் என்றால் என்ன பால் உற்பத்தியானது ஹார்மோன்களால் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது இதற்கான விடை வந்து 250வது பக்கத்துல இருக்கு 250வது பக்கம் எடுத்துக்கோங்க அதுல பால் ஊட்டுதல் அப்படினு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்குங்களா அந்த உங்களுக்கு தெரியுமா அந்த பாராகிராஃப் கீழ இருக்கு இந்த பாராகிராஃப் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க இது 7th क्वेश्चनக்கான ஆன்சர் குருவினா அடுத்து 8th क्वेश्चन
மாதவிடாயின் போது மாதவிடாய் சுகாதாரம் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது? இதற்கான விடை வந்து 253 பக்கத்தில் இருக்குது. 253 பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், நாப்கின்களை முறையாக இங்கிருந்து ஆரம்பித்து இந்த 3 பாயிண்ட் எழுதணும். இந்த 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட், இது வரைக்கும் 8வது குருவினாக்கான ஆன்சர். அடுத்தது 9வது கொஷின் பாருங்கள், தாயின் கருப்பையில் வளர்கின்ற கருவானது எவ்வாறு ஊட்டம் பெறுகிறது? இதற்கான விடை வந்து பக்கம் 249, 250 பக்கத்தில் இருக்குது. 249 பக்கம் எடுத்துக்கோங்க. 249 பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா சாய் தாய் சேய் இணைப்பு திசு உருவாக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல, அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து ஆரம்பித்து அடுத்த பக்கத்தில் இது வரைக்கும் கர்ப்பகாலம் அந்த பேராகிராஃப்க்கு மேலே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது குருவினால 9வது கொஷினுக்கான ஆன்சர். 10வது கொஷின் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏபிசி மற்றும் டி ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும். இந்த படத்தில் ஏபிசிடி இதற்கான பாகங்கள் வந்து நான் எழுதியிருக்கேன், இதை பார்த்து நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து 11வது கொஷின், பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பால் இனப்பெருக்கத்தின் நிகழ்வுகளை எழுதுக. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், முதல் நிகழ்வின் வகைகளை கூறுக. இதற்கு விடை தன்மகர்ந்த சேர்க்கை, அயல் மகர்ந்த சேர்க்கை. அடுத்து செகண்ட் ஆப்ஷன், அந்நிகழ்வின் நன்மைகள் மற்றும் தீமைகளை குறிப்பிடுக. இதற்கான விடை வந்து பக்கம் 244, 243 இருக்குது. 244 பக்கம் எடுத்துக்கோங்க. இதில் மகரந்த சேர்க்கையின் வகைகள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கையின் தீமைகள் இங்கிருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இருக்குது. குருவினால் 11வது கொஷினுக்கான ஆன்சர். 243 பக்கத்தில் தாவரங்களில் பால் இனப்பெருக்கம் அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா 244வது பக்கத்தில் மகரந்த சேர்க்கையின் வகைகள்னு இருக்குல்ல, அங்கேருந்து ஆரம்பித்து இது ஃபுல்லாமே சின்ன சின்ன பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. இது வரைக்கும் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இது 11வது குருவினாக்கான ஆன்சர். அடுத்தது 12வது கொஷின், விந்தகம் மனிதனில் வயிற்றுக்குழிக்கு வெளிப்புறத்தில் அமைந்திருப்பதன் காரணம் என்ன? அவற்றை கொண்டிருக்கும் பையின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சரை பார்க்கலாம். 12வது கொஷினுக்கான ஆன்சர் பாருங்கள், இந்த 3 லைன், இதை பார்த்து உங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது 13வது கொஷின், மாதவிடாய் சுழற்சியின் லூட்டியல் நிலை சுரப்பு நிலை என்றும் அழைக்கப்படுவதன் காரணம் என்ன? இதற்கான விடையை எழுதிக்கோங்க. அடுத்தது 14வது கொஷின், நம் நாட்டில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படாததன் காரணம் என்ன? இதற்கான விடையும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. விரிவான விடையலி. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக. இதற்கான விடை வந்து 243வது பக்கத்தில் இருக்குது. 243வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா சூளின் அமைப்பு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இங்கிருந்து ஆரம்பித்து இது ஃபுல்லுமே இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு விரிவான விடையலிக்கான ஆன்சர். அதில் சூளின் அமைப்பு இந்த படத்தை வரையணும். அடுத்த கொஸ்டின், அடுத்த விரிவான விடையலில் செகண்ட் கொஸ்டின், மாதவிடாய் சுழற்சியின் நிலைகள் யாவை? அந்நிலைகளின் போது அண்டகம் மற்றும் கருப்பையில் நிகழும் மாற்றங்களை குறிப்பிடுக. இதற்கான விடை வந்து 248வது பக்கத்தில் இருக்குது. 248வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த அட்டவணை இருக்குல்ல, நிலை நாட்கள் மாதவிடாய் சுழற்சியின் நிலைகளும் ஹார்மோன்களின் பணிகளும், இந்த அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் விரிவான விடையலி 2வதுக்கான ஆன்சர்.
அடுத்தது உயர் சிந்தனை வினாக்கள். இதில் வந்து எத்தனை கொஷின் இருக்குது? 1, 2, 3 மூணு கொஷின் இருக்குது. இதுக்கான விடைகளை பார்க்கலாம். உயர் சிந்தனை வினாக்களில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் இந்த 5 பாயிண்ட். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பருவமடைதலுக்கு முன்னரும் கர்ப்பத்தின் போதும் மாதவிடாய் சுழற்சி நிகழ்வதில்லை, ஏன்? இதற்கான ஆன்சர்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர். இதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். 17வது பாடம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம். இந்த பாடத்திற்கான புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.